श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति असद्गुरुमन्त्राय नमः. இதோ இவன ஒரு உதாரணத்தை கொண்டு இந்த தலப்ப தத்துவத்தை நிரூபிக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம், சாதாரணமான விஷயம்தான். எப்படின்னு இருக்க, பொதுவாக ஒரு தகப்பனா இருக்க, அந்த தகப்பனா இருக்க நிறைய புத்திரால் இருக்கா, இவன் வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்க, இந்த சொத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமா கொடுத்த மாதிரி ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாவுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படியே பிரிச்சு கொடுக்கிறான். அந்த பிள்ளைகள் கணக்க தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ இவன் தரமாட்டான் முதல்ல. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவா, அந்த தகப்பனார்கிட்ட அபராதக்ஷமனம் பிரார்த்திச்சு. அபராதக்ஷமனம் பிரார்த்திச்சுண்டாக்கா அவ பண்ண தவறுக்கு அப்போ இந்த ராஜா ராஜாவோ அல்லது இந்த பிதாவோ அவன் என்ன பண்ணுவான், தன் குழந்தைகளை மன்னிச்சு அதுகளுக்கு தன்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுப்பான். இது லோகத்துல அப்படி இருக்கு. அந்த மாதிரியே இங்க கூட பெருமாள் இருக்க, இந்த பெருமாளுக்கு நாம எல்லாரும் புத்திராள், நம்ம எல்லாரும் புத்திராள் தான். அதனால ஏன்னா ஆத்மா இருக்க புள்ளிங்கம், ஸ்திரீகளோ புருஷாலோ எல்லாருமே ஆத்மாக்கள் தான். ஏதோ நம்முடைய பிராரப்தத்தினால புண்ணிய பாப ரூப கர்மவசத்தினால ஒருத்தர் ஸ்திரியா பிறக்கிறார், ஒருத்தர் புருஷாலா பிறக்கிறார். ஆனால் ஆத்மாங்கிறது புள்ளிங்கமா இருக்கு. அதனாலதான் பரண்யாஸ்திரம் பாருங்க, அஸ்ய சேதனஸ்ய அஸ்ய ஆத்மனஹா அப்படிதான் சொல்லுவா. அந்த இடத்துல ஒரு புருஷலிங்கத்துல புள்ளிங்கத்துலதான் ஆண்பால் சப்தத்தை கொண்டுதான் சரணாகதி பண்ணி வைக்கிறா ஆச்சாரியார். இப்படிதான் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான் பண்றோம். அதனால எல்லாமே புத்திராள் மாதிரி தான் பெருமாக்கினாங்க எல்லாரும். அதனாலதான் அங்க போனா புருஷால் ஸ்திரீ எல்லாம் பிரிவு கிடையாது. மோஷத்தை செய்ய ஆத்மஸ்வரூபத்துக்கு போய் புருஷன் ஸ்திரீ எல்லாம் உண்டாங்க. எல்லாருமே என்ன அனுபவிக்க போறோம், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறதுல ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் அனுபவிச்சு போறோம். நாங்க திருமையில இருக்கணும்னுட்டு அவசியதை இல்லை. ஆத்மப்பட்ட முத்தனுக்கு இல்லா போனா வேண்டாம். அது நாலாம் நாலாம் பாதத்துல சங்கல்பிச்சா உண்டு, சங்கல்பிக்கலன்னு இல்லை. அதனால சரீரம் இருக்கணும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நியத்தை இல்லை. ஏன்னா ஆத்ம ஞானத்தினாலேயே திருமால நாம அனுபவிக்கலாம், ஆத்மஸ்வரூபமே அனுபவிக்கலாம். அதனால எல்லாரும் நம்ம புத்திராளாக தான் எம்பெருமானுக்கு. இந்த எம்பெருமான் என்ன பண்றோம் அப்படின்னா நாம என்ன பண்றோம், நாம எப்படி பழகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். நாம ஒழுங்கா நம்மளுடைய கடமைகளை பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்ம சுரூபத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும். இன்னைக்குதான் உபவாச தியாகம் சொல்லிட்டு இருந்தேன், நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். ரெண்டு கோஷ்டிகள் கீதா பாஷ்யம் அங்க பெருமாள் சொல்றாரு, நான் யாரு தெரியுமா, நானும் சர்வஜன், நான் அங்க இருக்கிறவன் பரமபுரத்துல. இந்த ஜனங்களுக்கோசரம் நான் இறங்கி வந்திருக்கேன், இவாளுக்கோசரம், இவாளெல்லாம் ரட்சிக்கணும். அதுக்கோசரம் நான் வந்து இந்த உடம்ப மானுஷ உடம்பு எடுத்துட்டு இருக்கேன். சஜாத்தியமான உடம்பு தான், மனுஷ உடம்பே இல்லை. நம்ம உடம்புலாம் எப்படிப்பட்டது, புண்ணியபாக ரூப கர்மவசமானது, அதனால இது அழுக்குறது தான். ஆனால் இந்திரமானுடைய திருமையினையோ அப்ராகிரகம், இந்த உடம்பு எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த எடுத்துன்னு வச்ச கூட எங்கிட்ட என்னென்ன தெரியுமா இருக்கு, அபாரமான கருணை இருக்கு, எல்லையற்ற கருணை, எல்லையற்ற இது சௌசீல்யம், எல்லையற்ற வாத்சல்யம், எல்லையற்ற அவதாரியம், இந்த நாடு இருக்கு. அங்க வாக்கியம் அபார கருணை அவதாரிய சௌசீல்ய வாத்சல்ய அப்படின்ட்டு இருக்கு. பெருமானுக்கு அத்தனை இருக்கு, எல்லாமே அபாரமானது.
அபார காருண்யம், அபார ஔதாரியம், அபார சௌசல்யம், அபார வாத்சல்யம், எல்லையற்றது. அப்படி நான் பிறக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறவெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமா? என்ன பார்த்தாக்கா மற்றவர் வந்து 11 பாக்குறாங்க. மனுஷாலேயே நானும் ஒத்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். என் உடம்பு மனுஷ உடம்பு, எதுக்கு அது? நான் உங்களோட சேர்ந்து ஒன்னா இருந்து என்னை எல்லாரும் ஆசிரியக்கிட்டுமே அப்படின்னு நான் அவதரிச்சிருக்கேன். மனப்பறிப்போடு அழுக்கமாக சாதியில் தான் எனக்கு வேண்டியிருக்கொண்டு தான் தான் சீற்றத்தனையும் வைக்கும் உணத்துழாய் முடிவாணையுடன் நப்பந்தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையே எனக்கு இனியார் நீங்கள் நீனத்தே ஆரம்பத்துல நம்மாழ்வார் சாய்க்கிறார். மனப்பறிப்போடு அழுக்கு மாறுற சாதியில் தான் பிறந்து மானோட மனுஷ ஜாதியில பிறந்திருக்கேன். மனுஷனா பிறக்கல, மனுஷ ரூபம் எனக்கு அவ்வளவுதான். அது சஜாத்தியமான ரூபம் இருக்கு, அதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். வசுதா நான் மனுஷனே நினைச்சுறாதீங்க. ஏன்னா தனக்கு வேண்டும் கொண்டு நமக்கு இந்த ஜீவராசிகளெல்லாம் எப்படி ரட்சிக்கணும், அவளோட பாபம் அவளுடைய பாபங்கள் எல்லாம் எப்படி போக்கணுமோ அதை நான் பிறக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறவன் எப்படி பாக்குறா தெரியுமோ என்ன? மனுஷனா போகிறதுனால நான் மனுஷே நினைச்சு விட்டா பத்தோட ஒண்ணு பயணம் பாக்குறதுனால என்கிட்ட நெருங்கி வர மாட்டேங்கிறா, என்கிட்ட சேமிக்க மாட்டேங்கிறா. ஏற்கனவே சொல்றேன், அதனால இவன் எல்லாம் இப்படி இருக்காளே அப்படின்னு கஷ்டப்படுறமா. அதனால இந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரம் இப்படி இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒழுங்கா பெருமாளை அண்டி போறதில்லை, பெருமாளை சார்ந்து இருக்கிறது இல்லை, பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டே இருக்கிறது இல்லை. நான் சுவாமியோட காலட்சேபம் பண்ண காலத்துல சுவாமி சாட்சி என் காதல் அறுபடியா விழுந்தது. ஏன்னா எனக்கு காது கேட்காது, பணம் கிடையாது, ஹியரிங் கிடையாது. ஆனால் அதெல்லாம் காரணம் எனக்கு தெரிய பாக்கியம் கிடைச்சது. சுவாமியுடைய திருவடியை பிடிச்சு விடுறது அல்லது அவர் திருத்தாமார சமயத்துல பக்கத்தில் இருக்க வேண்டியது, அவருடைய வஸ்திரங்கள்லாம் துவைக்க வேண்டியது, இதுதான். இதற்காரணம் எனக்கு தெரிய சுரூபமே இல்லை. அப்படி பண்ணினதெல்லாம் அந்த அனுகூலம் தான் நம்ம கிட்ட இருந்தது எல்லாமே. அதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிறது என் கூட சொன்னேன். அதனால இந்த ஞானம் இதெல்லாம் இருக்க போறோங்கோ நமக்கு எப்படி வரும் தெரியுமா? பக்தினாலதான் வறுமையை தவிர்த்து எனக்கு மூளை அவ்வளவு இருக்க வேண்டியது இல்லை, மூளை இருக்க வேண்டியது இல்லை. பக்தி தான், அந்த பக்தி தான் பிரதானம். அது ஆச்சாரியாளா இருந்தாலும் சரி, பெருமாளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இவ்வளவு தூரம் நல்ல எண்ணம் வந்து இந்த மாதிரி கிரந்தங்களெல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு தோன்றது கூட உங்க ஆச்சாரியாள்கிட்ட நீங்க பக்தியோட இருக்கீங்கோ, உங்களுடைய பெருமாள்கிட்ட இருக்கிற பக்தி அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து உங்களது மாதிரி கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறதுக்கு நல்லா தூண்டி விடுறது. எத்தனை கிரந்தங்கள் ஒரு பக்கம் திருவாட்சம் சேவிக்கிறார், திருவாட்சம் சேவிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இந்த சாராவளி தத்துவம் சாக்கலாப்பன், அதே மாதிரி கீதா பாஷ்யம், ஸ்ரீமத் ரசத்தை சாரம், எத்தனையோ கிரந்தங்கள், எவ்வளவோ உபன்யாசங்கள், இது அத்தனையும் சேவிக்கிறதுனால உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல சிந்தனை இருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஆச்சாரியால்கிட்ட இருக்கிற பக்தி, திருமால்கிட்ட இருக்கக்கூடிய அகம்பிதமான பக்தி விசுவாசம், இதெல்லாம் தான் ஒன்னா சேர்ந்து நம்மளை கொண்டு வருது. ஆனால் திருமால் கஷ்டப்படுறாரு. எல்லாருக்கும் அப்படி புத்தி வரலையே, நம்ம இவ்வளவு அவதாரம் எடுத்தமே என்னை யாரும் சேவிக்க மாட்டேன்றா. சேவிக்கணும்னு யாருக்கு? அவருக்கு என்ன அதனால புண்ணியம்? நம்ம சேவிச்சதுனாலே அவருக்கு அனுகூலம் வரப்போறது இல்லை, அவரை ரசிச்சதுனாலே அவருக்கு பிரதிகூலம் வரப்போறது இல்லை. ஆனால் அப்படி நம்ம சேவிச்சோம்னாக்கா நமக்கு நல்ல கதி வரும். அதுக்கோசரம் பெருமாள் பார்க்கிற, அதுக்கோசரம் தான் நான் அவதரிக்கிறேன், அதுக்கோசரம் தான் நான் மனுஷ ஜென்மா எடுத்து வந்தேன். அப்படி இருக்கிற என்னை யாருமே ஆசிரியக்கலையே, அப்படி ஆசிரியக்காதனால அவன் எல்லாம் கஷ்டப்படுறாளே அப்படின்ற. இப்படி கஷ்டப்படுறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா பெருமாள் விலகி போற, பெருமாள் விலகி போனா இப்போ நமக்கு சிக்ஷா அதிகமாகும், நமக்கு தண்டனை அதிகமாச்சுன்னாக்கா திரும்ப திரும்ப சம்சாரத்துல மாற்றியும் விழிப்போம். அந்த மாதிரி சம்சாரத்தை மாற்றி நம்ம விழிக்கவே கூடாது. எப்பொழுதுமே நாம இப்படி இருக்கணும், எம்பெருமான் கிட்ட பக்தியோட இருக்கணும். பக்தின்றது காரிய பக்தி, சாதன பக்தி, அங்க பக்தி, எத்தனையோ விதங்கள் இருக்கு. பொதுவா பக்தி, இவரோட போயிட்டு இருக்கான் ஒருத்தன், இவர் ஆண்டான், நாராயணான்றான், கை கூப்பிடறான், ஏதோ பண்றான், இது ஒரு பக்தி.
அதே மாதிரி பிரம்மாவுடைய நாம சங்கீர்த்தனங்கள்லாம் கேட்கலாம், காதால் கேட்கலாம், வாயால் தான், கையால் அர்ச்சனை பண்றான், இதெல்லாம் இருக்கு. சிரவணம் கீர்த்தனம் விட்டோகோ இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. இத மாதிரி இருக்கக்கூடிய நாவல பக்தி எத்தனையோ பேதங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு தான் அப்படிங்கோ ஒவ்வொன்னா பிடிச்சிருந்து மேல 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 வாங்குவோம். இந்த மாதிரி முடியும், நம்மளால முடியும், இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணினாதான் பெருமாள் என்ன பண்றோம் தெரியுமோ, சந்தோஷமா நம்மளை அனுபவிக்கிறான். நம்ம பண்ண தோஷங்களுக்கெல்லாம் எம்பெருமான் அகிருத்தியான கிருத்தியான அர்ஜனத்தினே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்திஹர பிரபோ, பிரணதார்த்திஹரா அப்படிங்கிற பிரபோன்ற பிரபோ நீ பணப்பிரதன், பிரணதார்த்திஹரன் பிரணதன், பிரணதாக்க பெருமானை சேவிக்கிறவா, பக்தி பண்றவா, பிரபத்தி பண்றவா, அவா அவளுடைய ஆஸ்தி அவளுடைய துக்கங்கள் அதெல்லாம் ஹரதி அத்தனை அறுத்து தள்ளிடுறான், எல்லாத்தையும் போக்குடிச்சிடலாம். அப்படிப்பட்டவன் அவன் எல்லாத்தையும் க்ஷமிச்சுடுவோம், எங்களுக்கு நல்லதை வந்துடும். நாங்க உன்னை சேவிக்கிறதே எதுக்கு வந்துடும், என்னத்துக்கு கோயிலுக்கு வரோம், நாங்க கை கொடுத்துறோம், தூரத்துல இருந்தாலும் சரி பக்கத்துல இருந்தாலும் சரி, ஆனா உன் கடாட்சம் எங்க பேர்ல படணும். இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னாக்க அவன் திருப்தன் ஆயிடுறான். அவன் திருப்தன் ஆயிட்டான்னாக்க நம்ம பண்ற பாபங்கள்லாம் போயிடுறது. பாபங்கள் போயிட்டாக்கா நமக்கு வர்றதெல்லாம் என்ன, புண்ணியம் வராது. புண்ணியமும் பாபம் தான் அனுகிரகம், பெருமாளுடைய பிரசாதம் கிடைக்கிறது. அந்த அனுகிரகம் இருக்கே மனசுல பிரசன்னா போய் நம்ம அனுகிரகிக்கிறவர்கள் பெருமான், அது நமக்கு மோட்ச பரியந்தம் கொண்டு போய் கொடுக்கறது. இதெல்லாம் முடியுமா சம்சாரியாச்சு அப்படின்னு, முடியும், நிச்சயமா முடியும். இதெல்லாம் ஒரு இதுதான், காலகட்டம் தான். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசைப்படும். ஒரு 8 வயசு 10 வயசு ஆறுது, அது எதை பார்த்தாலும் சாப்பிடணுன்றது கொஞ்சம் குறையுது. 20 வயசு ஆச்சு ஒரு விவேக பத்தி வருது, 40-50 வயசு ஆச்சு அந்த சாப்பிட்றதுல கூட எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அத்தியாசமாக அத்தியாசமாக நமக்கு ஒரு அழுப்பு தட்டுறது. இன்னைக்கு நான் மத்தியான கீதா பாஷம் இருந்தேன், அப்போ ஒரு விஷயம் சொன்னேன், இந்த கர்மயோகம் பக்தி யோகம்லாம் சொல்றோம், இதெல்லாம் எப்படி வரும். கர்மயோகம்னா என்ன அர்த்தம், பலாபிஷம் தெரிகிறோம், கர்மன்யே வாதிகாரஸ்தே மாப்படையுக்கு தாச்சினேன் 2 அத்தியாயத்தில் சாய்க்கிற, நான் வேற எதுக்கும் சொல்லியிருந்தேன். கர்மத்திலிருந்தா நமக்கு அதிகாரம், அதுல கூட எப்படி நான் கர்த்தாவல்லன், எம்பெருமான் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை அனுசரிச்சு அதுக்கு வேண்டிய உடம்பு கொடுத்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால் வந்து உடம்பு வச்சுட்டு இருக்கோம். அதனால ரத்தம் குணங்கள் 3 மிசிர குணங்கள், அந்த குணங்களை வச்சுட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறான், நம்மளை கர்மனை பண்ணி வைக்கிறான். அப்படி அந்த எண்ணத்துல பல சிந்தனையே இல்லாம நான் கர்த்தாவல்லன், என் பெருமானை என்னை பண்ணி வைக்கிறான், என் பிரகிருதி பண்ணுறது, அந்த சிந்தனையில பண்ணுங்கோ. அது எப்படி முடியும்ன்ற முடியும், அது சொல்ற சுவாமி சாஸ்திர சிந்தரிக்க கீதா பாஷ்யம் எல்லாத்தையும் சொல்ற. எப்படி சொல்றேன்னா, நம்ம புறக்க சேவை புறக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம போற பர்யந்தம் எப்பொழுதும் ஏதோ ஒரு கிரியை பண்ணிட்டே இருக்கும், ஏதோ ஒரு கர்மம் பண்றோம். அந்த கர்மான்னு பாருங்கோ, கை சும்மா இருக்காது, கால் கண்ணு சும்மா இருக்காது, காது சும்மா இருக்காது, கால் சும்மா இருக்காது, மனசு சும்மாவே இருக்காது. கை அப்படி கை கூப்பிட்டே இருக்கும், எவ்வளவு நாளைக்கு கூப்பிடுங்கோ, எவ்வளவு நாளைக்கு கூப்ப முடியும். நம்ம பாசுரம் பாசுரம் பாடுறோம், அருள் தரும் மாறன தேசிகனே எங்களுக்கு தேவே ஒரு கவிதார்க்கிக சிங்கமே வாலியர் வாழ்வர் தாய், அப்புறம் இருவையும் கூப்பி வைக்கும் இவ் விண்ணப்பம் ஒன்று கேளாய். நான் கோஷ்டியில பார்த்துட்டேன், எத்தனை பேர் அந்த பாசுரம் சொல்றா, ஒத்தரோட கையை கூப்ப மாட்டேங்கிறான். இருகையும் கூப்பி இறைக்கும் இவ் விண்ணப்பம் என்று கேளார், ரெண்டு கையும் கூப்பி ஹே தேசிகனே எங்களுடைய விஞ்ஞாபனம் நீ கேளு அப்படின்னு சொல்லணும்ன்ற எங்க குமாரவரது தேசிகன். ஆனா யாரும் கை கூப்ப மாட்டேன்றாலே, யாராலையும் முடியவே மாட்டேன், கஷ்டமா இருக்கு கை கூப்பிடுறது. ஆச்சரியம் இல்லையா,
கை கூப்பிடுறதுன்றது எவ்வளவு விசேஷம். அதனால அஞ்சல கைப்பிடுவோம், அவ்வளவு வசந்தது ஏன்னு. அதனால இந்த கை கூப்பிடுறதுன்றது நமக்கு பரம பாக்கியம். எப்பொழுதும் கை கூப்பிட்டு இல்லையே, கை ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கு. அதனால பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இறப்பது பர்யந்தம் நாம எல்லாரும் ஏதோ ஒரு கர்மாவை நடத்திச்சு. அந்த கர்மா கூட எப்படி ஒரு கொஞ்ச நாள் அந்த கர்மா கொடுக்கும், அதுக்கப்புறம் அடுத்த கர்மா அடுத்த கர்மா. நீங்க விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதோ ஒண்ணு அவர் சாய்க்கிறார், சாப்பிடுவோம் திகட்ட வரைக்கும் திகட்டிட்டுன்னா போறோம் 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 அப்படின்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சாப்பிடுறது, எல்லாமே மாறி 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 கர்மாவை பண்ணிட்டே இருக்கும். இதுதான் அத்தியாசம். இந்த பழக்கத்தினாலதான் நாம வந்து என்ன பண்றோம்னாக்க கர்மயோகத்துல போறோம். முதல்ல போட்டு லௌகிக கர்மா, அதுக்கப்புறம் வைதிக கர்மா. இந்த வைதிக கர்மா முடிஞ்சது என்ன, வைதிக கர்மா எப்படி வரும், பழத்துக்கோசரம் வைதிக கர்மா வரும். இந்த பழம் வேணும், அந்த பழம் வேணும்னு பண்ணுவோம். கொஞ்ச காலத்துல அந்த பழத்துல கூட நமக்கு ஒரு அலுப்பு வந்துடும். இப்ப பாரு என்னது, திருப்பி திருப்பி இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும், எவ்வளவு நல்லா நிற்கிறது, அதெல்லாம் அழுத்து போயிடும். ஒரு காலகட்டம் வரைச்ச பலமே வேண்டாம், நமக்கே அழுத்து போய் பெருமாள் இருக்கானே அவனுக்கே பண்ணலாமே, அவனுக்கே பண்ணலாமே. நான் 27 வயதுல கல்யாணம் அப்போ ஏதாவது புஷ்பத்தை பார்த்தாக்கா என் ஆம்பியாளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசரம். 28-29 வயது எனக்கு பொண்ணு பிறந்தா, பிறந்து 1 வயசு ஆனவன் ஒண்ணு எந்த புஷ்பம் வாங்கினாலும் என் பொண்ணு குறிச்சிடணும். அத இப்படிதான் சிந்தனை வந்தது. இப்ப எல்லாம் புஷ்பத்தை பார்த்தாக்கா பெருமாளுக்கு சாப்பிடாமன்னு தோன்றது. அடுத்து போயிடுச்சு என்ன கிரகணி என்ன குழந்தை அவள் வாங்கிக்கிட்டோம். நம்ம புஷ்பத்தை வாங்கிட்டாக்கா பெருமாளை சாப்பிடலாம், பழத்தை வாங்கினா பெருமாளை சாப்பிடலாம். இந்த எண்ணம் தான் தோன்றது. அதனால நாம என்ன கர்மாவை நட்டிச்சாலும் சரி, அந்த கர்ம எல்லாம் எந்திரமானத்தருடைய வார்த்தையே சந்திக்கணும். அது ஒரு காலகட்டத்துல வந்துடுறது. வந்துட்டாக்க அப்பதான் தோணும் நமக்கு பழத்தை பத்தி சிந்தனை வேண்டாம், எந்திரமான் பார்த்துப்பான், எந்திரமானே நமக்கு வேண்டிய அனுகூலத்தை பண்ணுவான். அதனால நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அந்த சிந்தனையில போங்கோ. அப்படி பண்ணினாக்கா நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் எந்திரமான் கொடுத்துருவான். இதுதான் திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தி. அதாவது ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவுடைய பசங்க அவளுக்கெல்லாம் அவளுடைய ருச்சி வேணுமா தான். ஒரு தாயா இருக்க முன்னவன் 4 குழந்தைகள் இருக்கு, உனதுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், உனதுக்கு காரணமே பிடிக்காது, இன்னொன்றுக்கு திட்டமா இருக்கணும், இன்னொன்றுக்கு திட்டத்தை போட்டு இருக்கணும். 4 குழந்தைக்கு ஏத்த மாதிரி அழகா தலை பண்ணி போடுற ஒரு தாயார். அந்த மாதிரி எந்திரமான் என்ன பண்றாங்கன்னாக்கா அந்தந்த பிள்ளைகள் அதாவது நம்ம மாதிரி இருக்குவோம், அவன் வாழ்க்கை எத்தனையோ பல வாங்கிச்சு இருக்கு, எனக்கு ஏதோ பல வாங்கிச்சு, உனக்கு ஏதோ பல வாங்கிச்சு. ஞானிகளா இருந்தா கூட சரி, அவ என்ன பண்றான்னாக்கா அல்ப விஷயத்துல வந்துடுறா, அல்ப விஷயத்துல வந்துடுறா. என்ன இந்த பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் நம்ம அப்படி படிச்சிடும். ஆதிபர்தர் அது மாதிரிதான் வந்துட்டார், ஒரு மானை பார்த்துட்டோ அந்த மான் சிந்தையாவே எந்த போய் சேர்ந்தார், அடுத்த ஜென்மா மானா பிறந்தார். அதையே நினைச்சிருந்தானா அந்த யோகம் பத்தி ஒருத்தருடைய மகிமை ஞாபகம், அந்த பூர்வ ஜென்ம மகிமை, அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்திருக்கிற என்ன பண்ண, சீக்கிரம் மான் ஜென்மம் போச்சு, அதுக்கப்புறம் ஜனபர்தரா அவதரிச்சு பெரிய யோகி. ஆனா அவன் மனசு இப்படி போயிடுச்சு, சௌகரி மகா தபஸ்வி கடைசியில போய் மீன்களை பார்த்துட்டு தானும் கல்யாணம் பண்ணிக்கணும், 50 பொண்ணு வயது வயதுல கல்யாணம் பண்ணிட்டு 200 குழந்தைகளுக்கு சென்று 200 குழந்தைகளுக்கு சென்று குழந்தைதான் புத்தி அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா வருது. நமஸ்காரம், நமக்கு வந்து எப்ப தோணும், கிழவிலை இல்லை கிழவுதன் முன்னம் வடவிலை மாவையும் நறிய கோயில் அப்படிங்கிற அழுவார். அதாவது கிழவன் இளமை கெடுவதன் பண்ணும், எவ்வளவு எவ்வளவுத்துல எப்ப இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுங்க. இளமையில உடம்புல பலம் இருக்கும், மனசுல தெம்பு நிறைய இருக்கும், அனுபவம் இல்லாட்டாலும்
பெரிய அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பான். அந்த சமயத்துல நீங்க பிரவர்த்திச்சா உங்க ஆச்சாரியால் ஞானத்தை கொடுத்துருக்காளே. நான் ஒரு நேரம் சொன்னேன், சுவாமிகளுடைய வார்த்தை காலசேவம் கேட்டுட்டேன், இப்பெல்லாம் ஞானம்லாம் கிடையாது, ஒன்றும் தெரியாத ஒரு இடமாய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனால் சுவாமியுடைய திருவடி திருவேணி அந்த சம்பந்தம் அதோட பலன் அந்த கருணை சுவாமி போதாவை பார்த்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சம்பந்தம் என்ன ஆயிடுச்சுனாக்கா ஏதோ உங்க முன்னாடி என்னால பேச முடியறது. இதெல்லாம் ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண அனுகிரகம். நம்ம நல்ல வழியில போனாக்கா தானா வரும், தானா வரும். நான் கஷ்டப்பட வேண்டாம், அவகிட்ட பக்தி இருக்கணும், பெருமாள்கிட்ட பக்தி இருக்கணும். அதனால நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகள் எல்லாம் எம்பெருமான் நமக்கு பண்ணி கொடுக்கிறான். எப்படியானால் ஒரு ராஜா, ஒரு சம்ராட், ஒரு சம்ராட் என்ன பண்ணுவான், நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி நமக்கு அனுபவிப்பான், கிடக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரிமார்களுக்கு, சேனைகளுக்கு, சைன்யத்தில் இருக்கிற சேனாபதிகளுக்கு. அது மாதிரி ராஜபடார் சாதாரண மனுஷியார் எல்லாரும் அவனுக்கு ஒண்ணுதானே, எல்லாருக்கும் என்ன ஒரே ஒரு விசேஷம், அவன் ஒழுங்கா நடந்திருந்தான்னாக்கா, ஒழுங்கா நடந்திருந்தாக்கா அந்த ராஜா அவனுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான். அவன் கணக்க விபரீதமா நடந்திருந்தான்னாக்கா அவளுக்கு சிக்ஷை பண்ணிடுவான். இதுதான் லோகத்துல ஒரு ராஜா கிட்ட நம்ம அனுகூலமா இருந்தா அவன் பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறான் தன்னுடைய சைனிக்காரர். அதே அவன் தவறா பண்ணினான்னாக்கா உடனே சிக்ஷிக்கிறதுக்கும் தயங்க மாட்டான். அந்த மாதிரிதான் எம்பெருமான். நாமும் நிறைய தப்பு பண்றோம், அந்த தப்பு பண்றது தப்பு இல்லைனாக்கா நம்ம கர்மா தான் நம்மளை பண்ண வைக்கிறது, கர்மா தான் பண்ண வைக்கிறது, கர்மா பண்ண வைக்கச்ச அதனால நம்மளால என்ன பண்ண முடியும், அதையும் மீண்டு நம்ம ரொம்ப வரணும். அப்போ பெருமாள் ஆசிரியோம், பெருமாள்கிட்ட அபராதம் பார்த்து சொல்லுவோம். நித்தியப்படி திருமணம் தேசியம் பார்க்கிற எல்லாருக்குமே உண்டது. நித்தியப்படி எழுந்து காத்தால் எழுந்திருந்தவன சரணாகதி கத்தியத்தை சொல்லுங்கோம், சங்ககமா சொல்லுங்கோம், அல்லது ரகேந்திர மோட்சத்து ஸ்லோகத்தை சொல்லுங்கோம், தெளிவா சொல்லியிருக்கா ஆராதனம் நித்தியாவை சொல்லுங்கோ, கடைசி பட்சம் ஞாச தசகம் சொல்லுங்கோ, அதுவும் முடியலையா மாம்பதியின் சனிக்கலாம் சொல்லுங்கோ, நசியான் அகிஞ்சனம் சொல்லுங்கோ, அகத்தியானம் சொல்லுங்கோ. இந்த மாதிரி சொன்னாக்கா நம்ம என்ன பெருமாள் பரிபூர்ணமா அனுபவிச்சிருவான். அந்த அனுகிரகம் நமக்கு தேவை. அதனால ஒரு ராஜா நம்ம தப்பு பண்ணா நம்மளை அவன் சிக்ஷிப்பான், அதே நம்ம நல்லது பண்ணாக்கா அவன் நம்மளை. யோகத்தில் இருக்கிற ராஜாவே இப்படி, ராஜாவுக்கு அது பிராகிருதமான புத்தி உண்டு. எவ்வளவு படிச்சிருந்தாலும் சில நேரத்தில் தப்பு இல்லாம பண்றதுக்கு கொஞ்சம் நியாயத்தை விட்டு முரட்டுத்தனம் இருக்கலாம். ஆனா எதிர மாட்டானே அவனுக்கு அனுகிரக சுரூபம் இருக்கு, நிகிரகன்ற அவன் ஏறிட்டதுதான். இது வந்து திக்கத்துக்கு போகும், அனுகிரகன்றது அவனுக்கு சுபாவமே. நம்ம அனுகிரகத்துலதான் அவனுக்கு, நம்மளை நிகிரகம் பண்றதுல அவனுக்கு துணி கூட இஷ்டம் கிடையாது. நிகிரகம் பண்ணவே அவனுக்கு பிடிக்காதான், அது ஏற்றுகின்றது. நிறைய பேர் சொல்லிருக்கோம், ஒரு குழந்தை படுத்து தின்னக்க ஒண்ணு பண்ண பாருன்ட்டு ஓங்கி அடிக்க போறோம், மூஞ்ச கோரமா வச்சுக்கிறோம், குழந்தை பயப்படும். ஆனா அதை கொண்டுடுவோமா, வெட்டி போட்டுருவோமா? அந்த குழந்தைன்னு நம்ம எப்படி நம்ம கொண்டாடுறோம்? தபஸ் பண்ணி பெற்ற குழந்தைகள் நம்ம மாத்திர இருக்கிற குழந்தைகள் எல்லாரும், அந்த குழந்தை தப்பு பண்ணாலும் என் தபஸ் பண்ண குழந்தை கூடாது, அது கெடுதல் பண்ணாலும் அது வந்து நம்ம தவறாத நடந்திருந்தாலும் நல்லது பண்ணாலும் தபஸ் பண்ண குழந்தைதான் அது சந்தேகமே இல்லை. அப்படிதான் நம்ம எல்லாரும் குழந்தைகளை பார்த்துப்போம். வேதியன் சொல்றதா இருக்கிற சாண்டியில் சிந்தனையிலிருந்து, ஆனா அதில் சுதங்கேகி புருஷன் பகவான் அபிநந்தது. நீங்க உங்களுக்கு நான் வரேன், உங்களுக்கு வந்துட்டு உங்களை கொண்டாடுன உங்க குழந்தைய கண்ணாமன்னு நிசாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும், எங்காத்துல வந்து என் குழந்தைய வைக்கிறியா அப்படின்னு கோச்சுப்பீங்க இல்லையோ. அனாதிரம் சுதங்கி ஒரு கிரகஸ்தனுடைய பிள்ளையை வச்சுட்டு அந்த கிரகஸ்தனை
புகழ்ந்தாக்கா அவனுக்கு திருப்தி இருக்காது. எவன் அது மாதிரி வெளியனானோ அவன் அபிநந்தனம் பண்ண மாட்டான். இந்த கிராஸ்தன் அது மாதிரிதான் எந்திரமான் தன்னுடைய பக்தாளை யாராவது வச்சுட்டா போகணும், பக்தாள்கிட்ட அபச்சாரப்பட்டு திருமாவை கைகூப்பினா திருமாவை திரும்பி பார்க்க மாட்டேனும், திரும்பி பார்க்க மாட்டேனும் பெருமாள். ஏன்னா பகவத் பகவத் பிரியன் நான், பாகவத பிரியன், பாகவதெல்லாம் இருக்க விசேஷம். அவ என்ன சொல்றாளோ அதை நான் கேட்பேன். அவரா எனக்கு வேண்டியதான், அவதான் எனக்கு முக்கியம். அவளை காட்டுல எனக்கு வசந்தமா யாருமே கிடையாது அப்படிங்கிற இது வந்து சொல்றது இங்க கீதையில சொல்ற. அதனால ராஜாவாவது ஏதாவது கோபங்கோ ஏதாவது காமிக்கலாம், ஆனால் இந்த பகவான் இருக்காரே அவனை மாதிரி எதுவும் காமிக்க மாட்டான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வமான இது இருக்கு. இது நம்ம கிட்ட ஒரு பரிபூர்ண அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை வச்சிருந்தான் நம்மளை ரசிக்கிறான். அதனால நம்ம தப்பு பண்ணா கூட அவன் நிகரம் கூட நமக்கு நல்லதையே கொடுக்கும். நிகத்தையே ரேவ ஹிதத்தா அடிக்கிறேமோ ஆள், அது அவன் அடிக்கிற பெருமாள், அது மிக அடிக்கிறது அது ஹிதமா போயிடுதான். நிகத்தம் கூட ஹிதமா போறதுன்னு எந்திரமானுடைய பரிபூர்ண அனுகூலத்தை என்ன சொல்றது. அதனால அவன் அப்படிப்பட்டவன், அதனால அவன்கிட்ட நம்ம தப்பு பண்ணா கூட பரம சுலபன். இந்த ஆரம்பத்துக்கு பிரபதன சுலபன் பேரு, அதுதான் பரம சுலபன். நம்ம பிரபத்தி பண்றதுக்கு பரம சுலபனாய பிரம்மன் நடந்துடையிருக்கான். அதனால அவன் திருவடியில் நம்மளால ஆயாசமா ஆசிரியம் பெருமாள் திருவடி காலத்துல போய் முட்டிக்க முடியும். நம்ம விரைவாள நல்ல வழக்கம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா நித்தி எப்படி ஆராதனம் பண்ணிருக்கோம். ஆராதனம் பண்ணிச்சு என்னது கோயிலுக்கு பிரமாணம் தொடர முடியாது. நம்ம ஸ்ரீ சாலக்கிராமமூர்த்தி இருக்க அந்த சாலக்கிராமமூர்த்தி சேவிச்சா நமக்கு போருமே. அது இன்னும் சொல்ல போனாக்கா பெருமானுடைய கோயில்ல அது பிரதிஷ்ட பண்ணப்பட்ட விக்கிரகம். ஒரு நாள் ஆராதனை பண்ணாட்டா கூட அந்த பெருமாளுக்கு சாநித்தியம் போயிடும், திருப்பி பிரதிஷ்ட பண்ணணும். ஆனால் நம்ம மாத்திர இருக்கிற சாலக்கிராம மூர்த்திகள் எல்லாம் ஸ்வயம் யுக்தங்கள், ஸ்வயம் யுக்தம். இந்த ஸ்வயம் யுக்தமான இந்த சாலக்கிராம மூர்த்திகளை தொடுறதோ சேவிக்கிறதோ சிரவஞ்சனம் பண்றதோ அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறதோ எல்லாமே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சாதாரண ஆனந்தம் இல்லை, பரமானந்தமான மோட்சம் அதுபரியந்தம் உண்டு. அது ஒரு இந்த ஸ்லோகம் உண்டு, சாலக்கிராம தானம் பண்றதுன்றது. அது ஒரு சாலக்கிராமசிலாம் கண்ணாம் வித்யாம் பிரதிசாரதீம் தாவுபௌ புண்ணிய கர்மானோ நேத்தாரோ சூரிய மண்டலம் அப்படின்ட்டு இருக்கு. பெருமாளுடைய சாலக்கிராமத்தை யாருக்காக தானம் பண்றோம், ஸ்ரீமூர்த்தி தானம்ன்றாரு. தானம் கொடுத்தவன் தானம் வாங்கின்றவன் ரெண்டு பேரும் சூரிய மண்டலத்தை புலந்துண்டு மோட்சத்துக்கு போறாளாம், விஷ்ணுலோகத்துக்கு. அது மாதிரி கன்னிகா தானம், கன்னிகா தானம் அவ்வளவு விசேஷம் சொல்லுக்கணும்னு சொல்லுவோம். கன்னிகா தானம், ஒரு கன்னிகை நான் தானம் பண்றேன், தானம் பண்ணாக்கா எவ்வளவு அது வாங்கிக்கிறவனுக்கும் கொடுத்தவனுக்கும் பெருமை, அவனுக்கும் ரெண்டு பேரும் சூரியனோட தொடர்ந்து மோட்சத்துல போறாளாம். அந்த சொல்ற சந்தர்ப்பமே இருக்கு கன்னியாதானம் பண்றதுக்கு முன்னாடி. இந்த பொண்ணை கன்னியாதானம் மகாதானம் இதை பண்றேன், எனக்கு மேல் தலைமுறை 10, கீழ் தலைமுறை 10, எனக்கு 21 தலைமுறை. நாம் பெத்த குழந்தைய கன்னிகாதானம் பண்றதுனால 21 தலைமுறை கடையறதுதான் குழந்தை. இந்த குழந்தை ஒண்ணும் தெரியாதுன்னா பத்து குழந்தைய கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறேன், அதை கொடுக்கறதுனால 21 தலைமுறை கிடையாதுன்னா அந்த குழந்தையை தானம் பண்ணது எவ்வளவு புண்ணியம். சாலக்கிராமிச்சலாம் கன்யா, அதனால வாங்கிக்கிறவனும் சரி கொடுக்கிறவனும் சரி அவ்வளவு புண்ணியமானவன், புலந்துட்டு போறான். அதே மாதிரி வித்யா, ஞானத்தை கொடுக்கிறவன். நீங்க எத்தனை மகான்கள்ட்ட நீங்க சேவிக்கிறீங்க கிரந்தங்கள், அத்தனை மகான்கள்ட்ட சேவிக்கிறதுனால நீங்க சேர்த்ததுனால அவ சொல்றதுனால நீங்க கேட்கறீங்க. இப்படி ரெண்டு பேருக்குமே
அந்த மாதிரி ஒரு விஷ்ணுலோகத்துக்கு போற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அது மாதிரி பிரதிபரஸ்வதி புஸ்தகம் புஸ்தகம் நம்ம படிக்கிறதுக்கு புத்தகம் கேட்கலாம், நாலு புத்தகம் வச்சுருக்கோம், ஆனால் புத்தராக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கூடாது. புத்திருப்போ அந்த புஸ்தகம் திரும்பி வராட்டாலும் ஆனா அதனால கிடைக்கிற பலன் இருக்கே அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லது, அதனால அதையும் கொடுங்கோ. அதனால சரக்ராவசனாம் கன்யாம் வித்யாம் பிரதிசரஸ்வதியும் தவபோ புண்ணியகர்மானவ் வேத்தாரவும் சூரிய மண்டலம் அப்படிங்கிறது. சூரிய மண்டலத்தை புலம்பு நிவாரண ஆறு பேரும் போய் சேர்றான் மோட்சத்துக்கு. அதனால அந்த சரக்ராவத்தை ஆராதனை பண்றோம், அதன் திருவடியில விழுந்து நித்தியபடி பெருமாள் வேண்டும் கட்சி ஸ்ரீசத்வதர்ச்சன அமர்த்தியே எஜ்ஜாதம் புத்தி பூர்வகம் அபராத சதம் ஜாதம் அப்படின்னா வேண்டிக்கிறோம். நூறு நூறு அபராதங்கள் பண்றேன், இதான் தேவை அப்படிங்கிறோம், எல்லாத்தையும் க்ஷமிச்சிடு. முழுவது ஆராதனை பண்ணிச்சு அவன் அபராதமாவே பார்க்கலையா, எனக்கு ஆராதனை பண்ண முடியே அதுவே எனக்கு பாக்கியம், எனக்கு போக்கியம், இதுதான் எனக்கு உசந்ததா இருக்கு அப்படின்னு அவன் கொண்டாடுறானா. அதனால நம்ம நித்தியப்படி அதை பண்ணலாமே, நித்தியப்படி பெருமாள் திருவடி வாரத்துல போய் நம்ம வேண்டிக்கலாம், உடனே நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் கிடைக்கும். பெருமாள் பரமகிருபையோடு அனுபவிச்சிருக்க, பரமகிருபையோடு நமக்கு அனுபவிச்சிருக்க, அதனால இதுதான் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலும் சொல்றாரு. லோக திருஷ்டாந்தம் அது மாதிரி இந்த தாஷ்டாந்திக்கம் என்னது அப்படின்ட்டு சேர்த்து சாய்க்கிறார் சுவாமி. அதனால என்ன அப்படின்னா இந்த பலப்பிரதத்துவம் ஒன்னு இருக்கு, அந்த பலப்பிரதத்துவம் எல்லா விதத்திலையும் எம்பெருமானுக்கு உண்டு. அது எப்படி உண்டு அப்படின்னா ஒரு பக்கம் சிக்ஷணம் ஒரு பக்கம் ரக்ஷணம், சிக்ஷணமே நமக்கு ரக்ஷணமா மாறுது, பெருமாள் தண்டனை கொடுத்தா கூட அது நமக்கு அனுகிரகமாகவே இருக்கும். அந்த அனுகிரகம்ன்றது சரியா சொல்லுவா பாருங்க, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு பண்ணணும், எம்பெருமான் கிட்ட தான் நம்ம சிக்ஷணம் வாங்கிக்கிறோம், வேற தேவதைகள் இல்லை. அந்த நமக்கு நாமே நல்லதை பண்ணிக்கிறோம், நல்லதை பண்ணிக்கிறோம். அதனால இந்த 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 ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது இதுதான். ஒரு ராஜா அவருடைய குமாரர்கள் ராஜகுமாரர்கள், ஒரு பிதா அவனுடைய புத்திரர்கள், அது மாதிரி எம்பெருமான் நாமம் மூணு பேர்த்தையும் பார்த்துக்குவாங்க. இதுல மூணு பேரும் அந்த பிதா அவனா ராஜா ராஜாவே இருக்கட்டும், அவனே சக்கரவர்த்தி எம்பெருமான் ரெண்டு பேருமே நல்ல தேவானவர் சக்தி சக்தி வந்தார் சக்தி உடையவர்கள், சக்தி வாங்கலா போயிட்டதுனால அவன் என்ன பண்ணுவா, இந்த ராஜா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவான். எம்பெருமானும் தன்னுடைய பிள்ளைகள் பிராயம் புத்திரப்பிராயமா இருக்கக்கூடிய இந்த தீவராசிகளுக்கு என்ன என்ன நல்லது வேணுமோ அதெல்லாம் பண்ணிடுவான், சிக்ஷிச்சால் அதுக்கு வேண்டியதையும் பண்ணிடுவான். அதே மாதிரி இன்னொன்னு ருச்சி பேரம் அறிஞ்சு அவ அனுபவிக்கிறான், யாருக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுவாவா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சங்கரத்தி தொகுத்து சுவாமி வந்து அழகா இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். ரொம்ப இது விசேடமான ஸ்லோகம் இது. அதனால ஏன்னா இது திருஷ்டாந்த தாஷ்டாந்திகத்தை வச்சுன்னு சொல்றதுனால இது விசேடமானது. அதனால இது இப்ப பாருங்க ஸ்லோகத்தை சம்ராஜஹ சாணுகம்பாத் பிதுருசித விதஹ சாம்யபாஜோ வதான்யாத் தானே விந்தந்தி புத்ராஹ நியதர்ஜுபிதா யந்த்ரிதாஸ்தம் தமர்த்தம் தத்ர ப்ராப்யம் ஸ்வதோயத் விஹதி விஹயதஹ தத்ர சாந்திஸ்ச யஸ்மாத் தேயம் யச்சா விஜேஷாத் நமனமபியதா லோகம் அத்திர அபி தஸ்யாத். இந்த லோகத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி நமக்கு அங்கேயும் கிடைக்கும். எப்படின்னு சம்ராஜா சம்ராட் பெரிய சக்கரவர்த்தி ஐஸ்வர்யம் கொட்டி கிடைக்கிறது அவங்கிட்ட, அவங்கிட்ட இருக்கிறது யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும். சானுகம்பா அவனுக்கு அனுகம்பம் இருக்கு, அனுகம்பம் தயா கருணை கருணையோடு கூடியவனா இருக்கான்.
அவன் யாரு பிதா, இந்த ராஜகுமார ஆளுக்கெல்லாம் அவன் தகப்பனாரா இருக்கான். அதனால வந்து இது கொஞ்சம் இந்த சக்கரவர்த்திக்கு இதெல்லாம் இது இருக்கு. அவனுக்கு விசேஷம் சக்கரவர்த்திக்கு ராஜாவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, உச்சித விதக, எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தான், எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தான், எது எது சரியானது எது எது தவறானது அதையும் அவன் தெரிஞ்சிருந்தான். அப்படிப்பட்டவன். அது மட்டுமா, வதான்யாத்து, வதான்யாத்து என்ன, வள்ளர், பெரிய வள்ளர், உதாரசீலனா, உதாரசீலனா இருக்கான். அவங்கிட்ட எத்தனை விசேஷங்கள் பாருங்கோ, வதான்யனா இருக்கான், உச்சித வித்து, எதை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சின்றவன், தகப்பனாரா இருக்கான், கருணையோட கூடினவனா இருக்கான். அந்த மாதிரி பெரிய சக்கரவர்த்தி அவன் இருக்கான். அவ்வளவு தூரம் விசேஷமான யோகியதைகளோட கூடினவன். அவங்கிட்ட புத்திராக, புத்திராக, புத்திரர்கள், அந்த ராஜாவுடைய புத்திரர்கள், சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள். அவன்னா எப்படிப்பட்டவா, சாமியபாஜ, எல்லாம் சமமாக தான் அவளுக்கு தந்து. அப்பா நிறைய சம்பாதிக்கிறார், நான் எனக்கு ரெண்டு பொண்ணு, நான் ரெண்டு பொண்ணுக்கு ஒரு ரூபா, சின்ன பொண்ணுக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் எனக்கு, இந்த கண்ணு வசதியா அந்த கண்ணு வசதியா, எனக்கு எல்லாம் வசதி தான் எனக்கு. அதனால சாமிய பாகம் எல்லாம் சாமிய சமமான பாகத்தை உடைவா எல்லாம். அப்படிப்பட்ட புத்திரார். அது மட்டும் இல்ல, நீயத்தை ருச்சி பிதா இருந்துட்டா, நீயத்தம், ஒவ்வொருத்தருக்கும் நீதமான சில ருச்சிகள் இருக்கு. அவன் வாழ்க்கை வாங்கிச்ச, எனக்கு ஒன்றும் ஆசை, எங்க அண்ணனுக்கு ஒரு ஆசை, என் தம்பிக்கு ஒரு ஆசை, இப்படி ஒவ்வொருத்தருக்கு மாறி மாறி இருக்க முடியும். அதனால நீயத்தை ருச்சி பிதா, அந்த பேதம், இதுதான பேதம், அந்த பேதத்தினால இருந்துட்டா, அதனால தூண்டப்பட்டவர்கள். அப்படி இருக்கிறவன் தம் தம் அர்த்தம், தனக்கு எந்த எந்த வஸ்து பிடிக்குமோ, இது பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை தானே விந்தந்தி, அந்தந்த இடத்துல சுவாபிஷ்டம், தன் தன்னுடைய தன் 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 இச்சான ரூபமாக தனக்கு எது பிடிக்குமோ சுவாபிஷ்டமான விஷயத்தை அவ சந்தோஷமா அடைஞ்சிடுறாவா. ஸ்தானே விந்தந்தி, அந்தந்த ஸ்தானத்துல அவ அடைஞ்சு கொண்டிருவா. அதனால ராஜா பின்ன எடுத்து, ராஜா வந்து எல்லார்கிட்டையும் சாமியத்தையே அடையலாம், புத்திரா எல்லா புத்திராலையும் சாமியமா இருக்கான், சனம் சாமியபா, சாமியபாத்தியன்றதையும் ராஜா, சம்ராட், சாணுகம்பன், பிதா, உச்சிதரிச்சு, சாமியபாத், இவாளுக்கிட்டையும் இவாளுக்கும் சாமியமான பங்கு இருக்கு. ராஜா என்ன பண்றான், சாமியமான புத்தியை உடையதான் இருக்கான். அப்படி ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கிறோம், நான் முதல்ல புத்திராள் கொண்டு சொல்லிவிட்டேன், அதுவும் ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கும், அவளுக்கு சமமான பங்கு ஷேர் உண்டு. அந்த மாதிரி சாமிய பாகுன்றதுனால எம்பெருமானும் எல்லாத்தையும் சாமியமான புத்தியை உடையவன். அவன் பதாஞ்சனா இருக்கான். அவன் என்ன பண்றான்னாக்கா, நீங்கத்த ரசிக்கிட்டார், இவ அவளுக்கு இந்த இந்த விஷயத்திலே அவளுக்கு இஷ்டம் இருக்கு, அவ வாழ்க்கை என்னென்ன ஆசையோ அதுக்கு அனுகுணமாக அந்தந்த ஆசைய தகப்பனார்கள் தானே விந்தந்தி அடைஞ்சிருந்தார். அப்போ அது கூட எப்படி, தத்ர பிராப்தியம் ஸ்வதோயத்து, அதாவது கிரகம், ஒருத்தருக்கு வீடு வேணும்ன்றோம், இன்னொரு வீடு வேண்டாம், எனக்கு நிலம் தான் வேணும்ன்றோம், இன்னொருத்தன் ரெண்டுமே வேண்டாம், எனக்கு பணம் தான் வேணும்ன்றோம், இன்னொருத்தர் நகைதான் வேணும்ன்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை, அதெல்லாம் அவனுக்கு சொத்து. அந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் சுதா பிராப்தியம், இவனுக்கு அதெல்லாம் உரிமை உண்டு, உரிமை உண்டு, சுயார்த்திதான் பிதராட்சிதான் கிடையாது, இவனுக்கு உரிமை உண்டு, இவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அத அந்த அப்ப என்ன ஆகும், ஒரு பிதாவனுடைய ஆஜ்ஞை இருக்கு பாருங்கோ, அந்த ஆஜ்ஞத்தை ஆஜ்ஞைய உள்ளங்கனம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க,
உல்லங்கனம் பண்ணிட்டு வந்தாங்க, மீறிட்டு வந்தாக்கா, அப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரதிபந்தகம், தடை வந்துடும், தடை வந்துடும். சொல்ற ஸ்ருதிஸ்மதிர் மமை வாஜ்ஞா யஸ்தா முல்லங்கிய வர்த்ததே ஆஜ்ஞா சே தீமம துரோகி மத் பக்தோ வீன வைஷ்ணவா. விஷ்ணு தர்மத்தின் சொல்றது ஸ்ருதி ஸ்மதி என்னோட ஆஜ்ஞா. இது இதை வந்து மொத்த அதிக்கிரமிச்சு இதுக்கு இதை தாண்டி, இதை சொல்லப்பட்டது தாண்டி விபரீதமாக நொட்டிச்சாக்கா, அவன் ஆஜ்ஞா சேதி மம துரோகி, என்னுடைய ஆஜ்ஞைய இது பண்ணிட்டான், மீறிட்டான். மம துரோகி அவன், மத் பக்தோபின வைஷ்ணவா, என் பக்தனால் இருந்தால் கூட வைஷ்ணவன் இல்லை. அந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட அவன் சாசனம் பண்ணி வச்சிருக்கான், இப்படி எப்படி இருக்கணும், இப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்னு. அதை மீறி நம்ம பண்ணினோக்கா அவனுக்கு கோபம் வருது ராஜாவுக்கு. அப்ப என்ன பண்றான், அவன் தரமாட்டேன்னு சொல்றான். தத்த பிராப்தியம் சுவதோயத்து, சுவதா இவனுக்கு பிராப்தியம் தான், ஆனால் விகதி அதிகம் இருக்கு. என்ன விரோதம், இவன் பண்ற தப்பு. அதான் பிதா வந்து ராஜா சொன்ன ஆக்னியை மீறிட்டான்னாக்கா அப்ப அவனுக்கு கோபம் சொல்றது, அப்ப தரமா அடைய முடியாது. நான் வந்து சண்டை போட்டேன், நீ கொடுத்தா அவனு கேட்க முடியாது, நான் தர முடியாது, என் இஷ்டம் அப்படின்னு ராஜா சொல்லிடலாம். அந்த சமயத்துல எதாவது பிரசாந்த் ஏதோ ஒரு காரணமா விகிதம் வந்தது. அந்த காரணம் என்ன, எதா அதாவது அவருடைய ஆஜ்ஞைய மீறிட்டோம். ராஜா அவருடைய ஆஜ்ஞையை மீறிட்டதுனால, தகப்பனா அவருடைய ஆஜ்ஞையை மீறிட்டதுனால தகப்பனா நம்ம சொத்தை நம்ம பாக மாட்டேன். அப்போ தத் பிரசாந்திஸ்டே அந்த ராஜாட்ட என்ன போய் அவன் திருவள்ளியில் வரணும், எனக்கு க்ஷமிச்சிடும், நான் பண்ணது தப்பு, என் அனுகிரகி அப்படின்னு நாம செய்யணும். அப்ப சேவிச்சோம்னாக்க அப்ப என்ன ஆகும், தேயம் வச்சு அவிசேஷா, எது எது நமக்கு வரணுமோ தரப்படணுமோ அத்த அனாயசமா சொல்லுவேன், அல்லதுதான் சிக்ஷையும் பண்ணிடுவேன், சிக்ஷையும் பண்ணிடுவேன். நம்ம தப்பு பண்ணினோம், நம்ம அபராஷம் பிரார்த்திக்கல, அப்ப அந்த ராஜா சிக்ஷை பண்ணிடுவார். அதே வந்து நல்லது, நம்ம போய் அவங்கிட்ட அபராஷம் பிரார்த்திச்சு, மகாராஜனே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்பாவா இருந்தாலும் நீ ராஜா, உங்களுடைய நியமனத்தெல்லாம் நான் மீறிட்டேன், அதனாலே எனக்கு க்ஷமிச்சுடுவோம் அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சோம்னாக்கா அவன் அவன் க்ஷமிச்சு நமக்கு தலைவர்கள் தந்துருமா. அந்த மாதிரிதான் சிவேஷ்ணவாள் பெருமாளுக்கு புத்திராளா இருக்கா. அப்போ இந்த பாகவதாரெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணினான்னு சொல்லுவோம், இத வரையும் லோகத்துல சொல்லிட்டோம், லோகத்துல சொல்லிட்டோம். அப்போ பாகவதாரி வந்து பண்ணினாருக்கா, பாகவதார் பண்ணாக்க அப்ப என்னோ சாஸ்திரோக்தமான நரக பிரபணாதிகள் எல்லாம் வந்துடும், நரகத்தை அறிஞ்சிருந்து அங்க போய் கஷ்டப்படுறதெல்லாம் வரும். ஆனால் பெருமாளையே நடக்கின்ற பரம பாகவதனா இருக்கான், எந்த தப்பும் பண்ணல, ஏதோ சின்ன சின்ன தப்பு சரணாகிதி எல்லாம் பண்ணிவிட்டாக்கா. அப்ப பெருமாள் என்ன சொல்றேதான், இந்த மாதிரி நகர பாகவதாக யமகிழயம் கச்சந்தி, இந்த சிவேஷ்வரன் இருக்காளே அவன் யமங்கிட்ட போமாட்டான், கேட்டு உப்பப்ளவா போந்தி, இது வரும் கஞ்சா போந்தி கா போந்தி அப்படின்னு இதுல இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அந்த இந்த லகுர் தண்டக பிரபன்னசிய ராஜபுத்திரா பராதவத் அப்படின்னு அபராத பரிகாராஜ்யா வந்து லகுர் தண்டக அனவ பாகவதன் தப்பே மாட்டான், ஏதோ பண்ணக்கூட அவனுக்கு சின்ன தண்டனை, ஒரு கல்வி வாங்குவா போய் அப்படிங்கிற விஷயம் தகச்சு பேசார். அந்த மாதிரி பிரமாள் ஏதாவது சின்ன சின்ன தண்டனை சிவகிருஷ்ணவாளுக்குன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, பிரபண்ட கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எதுவுமே வேணான்னுட்டு திருவடிதான் முக்கியமே, திருவடி விட்டுட்டானே ஆனந்தமா அப்படி ஆனந்தமா போயிடுறதுனால அவ அது மாதிரி இருக்கா. அதனால லகுர்தண்ட பிரபன்னசிய ராஜபுத்திர அபராதவத்து அப்படிங்கிறாரு. ராஜபுத்திரன் அபராதம் பண்ணாக்க ராஜபுத்திரனை போய் கருவெல்லாம் ஏற்ற மாட்டான், சின்ன சின்ன தண்டனை கொடுப்பான்,
என்னன்னா குமாரன் இல்லையா, அடுத்த பட்டத்துக்கு வரப்போறான், அதனால அவனும் படுத்துக்கிறார். அந்த மாதிரிதான் பாகவதாலாம் வான் இளவரசன்ன்றார் சுவாமி தேசிகன். நம்ம எல்லாம் வான் இளவரசா இருக்கும், எம்பெருமான் அஜான்னாக்க நாம தான் இளவரசர்கள் போன அந்த மாதிரி நாம இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளை வந்து சிக்ஷி பேராத்திரமா சிக்ஷிப்ப, இது நவான தண்டம், சின்ன சின்ன சிக்ஷைகள். அந்த அது கூட எப்படி நம்ம தேவராட்சணம் பிரார்த்திச்சு அல்லது ராயசித்த பிரபத்தி பண்ணிட்டாக்க நமக்கு எந்த கஷ்டமும் வராது. ராயசித்த பிரபத்தி பண்ணிட்டா அதை பண்ணாம விட்டோன்னு நெத்திய லகுர் தண்டம் வந்து அல்பமான சிக்ஷைகளை பெருமாள் முடிச்சு. அதனால என்ன இப்போ நம்ம பெருமாளிட்ட அனுகூலமாவே இருந்தோம்னாக்கா ஒரு ராஜா கிட்ட அனுகூலமா இருக்கிறவனுக்கு எப்படி நல்ல பலன் கிடைக்கும்? அதனால ராஜபுத்திரன் ஒரு எப்பொழுதுமே அனுகூலமா இருக்கான், அவனுக்கு இளவரச பட்டம் யுவராஜ் ராமராஜ பட்டம் அபிஷேகம் பண்ணிடுவான், அந்த மாதிரி வசந்து அவன் போயிடுவான். அதே மீதி எல்லாம் தப்புன்னா அது அதுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும். அதே பரம் பாகவதன் பிரபன்னன் அதே அப்படி தப்பு பண்ணாலும் அபுத்தி பூர்வகமா பண்ணிட்டான்னாக்கா இது அபராதம் பெரிய காலத்துல சுவாமி சேர்க்கிறார். அது மாதிரி இதெல்லாம் சொல்லச்சோபாயசோனால் எல்லாத்தையும் அதிக சச்சிருக்கார். புத்தி பூர்வகமா பண்ணான்னாக்கா அவனுக்கு லகுவான தண்டனை உண்டு. அமிதா அப்பா பிராயசித்தம் முகச்சத பிராயசித்த கரணாத்து அப்படின்னு நாடு சொல்லிருக்கேன் சுவாமி. அனுதாப்பார், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, முதல் நிலை. அதுக்கப்புறம் உபரமா, ஐயோ இந்த தப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்னு பண்ணாம இருக்கிறது. மூணாவது பிராயசித்தோன் முகச்சத, நான் பிராயசித்தம் பண்ண போறேன் அப்படின்னு உற்சாகமா பிராயசித்தான் இறங்குறது. அதுக்கப்புறம் பிராயசித்த கரணா, பிராயசித்தையும் அனுப்பி சொல்றான். இந்த நாடும் பண்ணிட்டோம்னாக்கா பெருமாள் பரிபூர்ணமா அனுபவிச்சிருந்தான். இதனால் சிங்கப்பிரபு பிரசாரத்துல அழகா சாதிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க எல்லாம் சேர்த்துதான். அதுல இதான் சுவாரஸ்யம், அவன் அப்படி பண்ணல, பிராயசித்தம் பண்ணலைனாக்க நகுர் தண்டா, நகுர் லகுவான தண்டன் தண்டனை கொடுக்குறேன். இதெல்லாம் புத்திபூர்வம் கூடாது, அபுத்திபூர்வமான பிராமாணிகமா இருந்ததுனாக்கா தானாக போயிடும். இதையும் சுவாமி சாதிச்சிருக்கிறது. அதனால நாம எல்லாம் பிரபன்னாள், நம்ம எல்லாம் அபராதம் பண்ணிருந்தா கூட அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தண்டனை இருக்கு பாருங்க, அது அத்தியம் அல்பம் இல்ல, அத்தியம் ரொம்ப குறைவாத்தான் இருக்கும் அது. அதனால எம்பெருமான் சகல வளப்பிரதன், அவன் பரம காருணிகன், ஏன்னா அவன் பகவான் ஆச்சு. அதனால விஸ்வாசமா இருக்கணும் நாமும், அப்படி விஸ்வாசமா இருக்கட்டோம்னாக்க பிரம்மத்தையே நம்ம அனுஷ்டிப்போம். ஏன்னா போன ஸ்லோகத்துல சொன்னோம், ஐயோ அவன் சாட்சி நிர்குணன், சாட்சி கேவலோ நிர்குணத்த, அந்த மாதிரி பத்மபத்ர சதானாம் ஸ்லோகம் சொல்லி பத்மபத்ர சதையனாப்பி நக்ஷமாமி வசுந்தரே, நான் வந்து 100 பத்தம் முடித்து வச்சுங்க ஆராய்ச்சாலும் அவனை நான் கஷமிக்க மாட்டேன், ராயசபத்தம் பண்ணாலும் விடமாட்டேன்னு சொல்லிருக்கேன். அதெல்லாம் யாரை பத்தி? அப்பிரம்மத்து. ஒரு பிரம்மரித்தா இருந்தான்னாக்கா அவன் தவறு பண்ணாலும் பிரபண்டனா இருக்கிறதுனால அவன் பிராயசத்தை அனுப்பிச்சுட்டான்னாக்கா அவன் அனுகிரகிச்சுட்டு இருக்கு நம்மளது. அதனால பிரம்மரித்தையே பண்ணிடணும், உபாயத்தை அனுப்பிச்சுடணும். அது குழந்தையா இருக்கிறதே அனுப்பிச்சுடுங்களோ அது ரொம்ப விசேஷம். இல்ல நான் அங்க போறேன் இங்க போறேன் அதை சாப்பிடணும், எதை பத்தியும் சாப்பிடுவோம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னாக்கா நித்தியப்படி நம்ம திருமாவட்ட கையை கூப்பிட்டுட்டே இருந்தோம். நிதந்தா ஸ்தோத்திரத்துல வரும், நம இத்தியேவாதினாம், நம இத்தியேவாதினாம், நமஹா 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 அப்படின்னா வெங்கடங்கள் மேன்மேல் உணவற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்ல வெங்கட துறைவார்க்கு நமவன் நலாங்கடமை அது சுமந்தார்களுக்கு அப்படிங்கிறார் நம்மாழ்வார். மனைமேல் மேல்மேல் மனைமேல் முணமுற்றவும் வெங்கடங்கள் முன்னாடி பண்ற பாபம் பின்னாடி பண்ற பாபம் எல்லாம் திருப்பாவூர் சொல்ற பாருங்க, தோயப்படையும் புகுதருவான் என்ற நவம் தீயினில் தூசாகும் செப்பு. அந்த மாதிரி
எல்லாத்தையும் நாம வந்து பிரம்மாவுடைய பரம கவலைக்கு நான் போயிட்டதுனால இந்த உபாயத்தை அனுப்பிக்கணும். நமகம் நமகான்னு நாளே போகணும். நாராயணா நாயுதோ அகலியனாலதான் சாப்பிடுவான். எங்கேயோ நீங்க உள்ள போறீங்கோ, இங்கேயிருந்து எங்கேயோ போறீங்கோ, 16 மணி நேரம் 24 மணி நேரம் போனோன்றா அமெரிக்காவுக்கு எனக்கு தெரியாது. இப்படி போனோம்னாக்கா சாப்பிடாம போக முடியுமா? எதையோ நினைக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா பண்றதுனால நமக்கு ஒன்றும் குறை வந்துடாது, நமக்கு எந்த குறையும் வந்துடாது. அதனால ஏதோ பண்ணினாலும் அகதியினால பண்றோம். அதனால திருமால வாழ்த்துச்சுக்கோங்களோ, திருமால திருவடி வார்த்தை வந்துடும். அதனால உபாயத்தை சீக்கிரம் அனுப்பிச்சுக்கோங்களோ, அது பிரம்மத்தையோ சரணாகிரியோ ஏதோ ஒண்ணு, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னாக்கா மோட்சம் கிடைச்சிடும். அதனால ஒரு ராஜா அவன் புத்திரர்கள், அவனுடைய சைனிக்காள், அவனுடைய பிரஜைகள், அதே மாதிரி எந்திரமான் நாமனும் அப்புறம் பார்த்து பாருங்க, பாரு எந்த விரோதமும் கிடையாது, எல்லாம் நமக்கு அனுகூலமாகவே எந்திரமான். அதனால சிக்ஷையும் உண்டு, அனுகிரகமும் உண்டு, நிகிரகமும் உண்டு. நிகிரகம் தான் சிக்ஷை, அது எல்லாமே நம்ம அனுகிரகமாகவே மாறும். ராஜபுத்திர அபராதம் மாதிரி நம்ம எல்லாத்தையும் பெருமாள் சிருஷ்டிச்சாலும் அத்தியல்பமான தண்டனையை கொடுத்து நம்மளை அனுகிரகிச்சுடுவான். அதனால இந்த மாதிரி உபாயத்தை நம்ம சீக்கிரம் அனுப்பிக்கிறதுன்றது நம்ம சுரூபம். அதனாலதான் இப்படிப்பட்ட படப்பிரதத்துவத்தை இந்த அதிகாரத்துல நிரூபிக்கல. எப்படி நிரூபிக்கிறதுனால அதுக்கு மூல காரணம் என்ன? அடுத்த பாதத்துல இதை ஆரம்பிக்க போற பிரம்மவித்யெல்லாம் பிரம்மவித்திய விசாரம் பண்ணப்பாரு. என்னென்ன பிரம்மவித்திய எப்படி எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்ல போறதுதான் இருக்கட்டும். அதனால நம்ம இந்த மாதிரி இருக்கணும். இந்த பிரம்மவித்தியை அனுப்பிக்கிறதுக்கு நமக்கு தூண்டுகோலா இருக்கிறது இந்த பலாதிகரணம். எம்பெருமான் பலப்பிரதம் சொல்றது. அதனால இதை அனுப்பிச்சே ஆகணும்னாக்க படப்பிரதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். படப்பிரதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சௌலபியம் காரண்யம் இதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டா வந்து போராது. அவனுடைய பரத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு உதரணும்னா இதுக்கு முதல் அதிகரணம் பராதிகரணம். இது இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேட்டுக்கு ஆரம்பிந்து நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரமே யாச சூத்திரக்காரர் ரெண்டு அதிகம் அத்தனை அதிகாரம் அப்படிதான். அது இந்த ரெண்டு அதிகாரம் ரொம்ப விசேஷம். பரத்த காஷ்ட அந்த மாதிரி சௌலபிய காஷ்ட இது ரெண்டுத்தையும் அனுகிரகிக்கிறார். ஆகவே இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் பிரபன்னாளா இருக்கும். தப்பு பண்ண மாட்டோம். ஆனாலும் நம்ம அறியாமலோ அறிஞ்சோ ஏன்னா இந்த பிரதிநிதி சம்பந்தம், அதனால பண்ணுவோம். பண்ணினாலும் நிச்சயப்படி பெருமாள் ஆராதனை பண்றீங்கோ, ஆராதனை பண்ணச்ச பத்தியோட சேர்ந்து பண்ண போறீங்களோ, அவ இருக்காளோ இல்லையோ, அவ பக்கத்துல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆராதனை பண்ற சமயத்துல அவளையும் மனசிந்து அவளுக்கோசரம் பண்றேன். அவளும் சேவிக்க போறா. நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாருக்கோசம் தானே மாமதி இன்ஜினிகளும் சேதனா சேதனும் பண்றோம். அதனால சுதையும் தெரிய உபகரணம் வளர்ந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த எண்ணத்துல ஆராதனை பண்ணி எல்லாரும் எந்த கஷ்டத்தையும் அடப்படாமல் நிம்மதியா இந்த வாழ்நாள் யார் ஏதோ தேக அவசானையை வாழ்ந்துட்டு அது பரியந்தம் அவன் இங்கே இருக்க ஆசைப்படலாம். என்ன இங்க பிரமாணம் சேவிக்கணும், இங்க இருக்கிற பாகவதாலத்தை நம்ம அனுகிரகம் வாங்கிக்கணும், சுசுரூஷம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த லீலா பகுதியில இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு பகவத் சங்கல்பத்தினால பெருமாள் திருவள்ள பத்தி கிடைச்சு அப்ப போக பார்க்கலாம். அதனால நம்ம உபாயம் ஒட்டிக்கிறதுக்கு இந்த பலப்பிரதத்துவம் முக்கியம். அதை சாய்க்கிறதுக்கோசரம் இந்த சோகத்தை படிக்கிறார், இந்த அதிகாரத்தை படிக்கிறார். இப்ப பாருங்க, சந்திராஜஸ்தானுச்சித விதான் சாமிய பாஜோ வதான்யாது தாஹேந்தந்தி புத்தாக நியதருச்சி விதாயந்திரிகாஸ்தம் தமர்த்தம் தத்ராப்யம் சதோயத் விஹதி நிகயத தத்ரதாந்திஸ்தயஸ்மாத் தேயம் யச்சா விசேஷாம் தமனமபியதா லோகமத்ராபி பத்யாது அப்படின்னு முடிக்கிறார். கவிதார்த்திகாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.